தேங்க் காட் மட் ட் த கேப்டன் மேக்கிங் த சைன் ஆஃப் த கிராஸ் அகெய்ன் தே ஹாவ் மேனேஜ் டு சேவ் ஹிம் ஸோ யார் கேப்டன் வந்து சொல்கிறாரு கடவுளுக்கு நன்றி சொல்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே அவருக்குள்ளவே முன்னுமுனைத்துட்டு கடவுளுக்கு நன்றி அப்படின்ற மாதிரி ஒரு க்ராஸ் சைன் போட்டுக்கிறார் கிறிஸ்டியன்ஸ் அந்த ப்ரே பண்ணிக்குவாங்க இல்லையா ஓகே தேங்க்யூ காட் அப்படின்ற மாதிரி ஒரு கிராஸ் சைன் போடுறாரு ஹி டேர்ன் டு தேவ் மேனேஜ் டு சேவ் ஹிம் யார் அந்த சேலர்ஸ் ஷிப்பில் இருந்த லைஃப் போட்டுக்கு போனாங்க இல்லையா அந்த செயலர்ஸ்லாம் கண்டிப்பாக வந்து மேனேஜ் பண்ணி அவரை காப்பாற்றிட்டாங்க ஹி டேன் டு தசர்ஸ் த்ரோ ஹாங் the railings so கூட்டமாக அந்த பாசஞ்சர்ஸ்லாம் அந்த railings அந்த அந்த இரும்பு சட்டத்துக்கிட்ட அங்க போகிறார் ப்ளீஸ் டு நாட் ப்ரவுட் ரவுண்ட் த மேன் வென் ஹீ இஸ் ப்ராட் அப் அவரை வந்து மேலே கூட்டிட்டு வந்த பிறகு நீங்கள் யாரும் வந்து இங்கே வந்து கூட்டமாக இருக்காதிங்க அவருக்கு வந்து ஃபஸ்ட்டு ஃபர்ஸ்ட் எய்ட் தரணும் ஹி வில் நீட் இம்மீடியட் மெடிக்கல் கேர் உடனடியாக அவருக்கு வந்து நம்ம மெடிக்கேஷன்ஸ் தரணும் அப்போ தான் வந்து நம்ம வந்து அவருக்கு என்னன்றதை பார்க்க முடியும் ஸோ அதனால் நீங்கள் இங்கே கூட்டமாக இருக்காதிங்க தென் ஹீ சா த ஷிப்ஸ் டாக்டர் ஸ்டாண்டிங் வித் எ கப்புள் ஆஃப் நர்சஸ் அதுக்கடுத்து போயிட்டு தன்னோட ஷிப் டாக்டரை பார்த்தாருங்க வித் கப்பல் ஆஃப் நர்சஸ் கப்புளுன்றதை ஆல்ரெடி நம்ம பார்த்தோம் டூ ஸோ ரெண்டு நர்சஸ் இருக்காங்க ஒரு டாக்டர்ஷிப் டாக்டர் இருக்காங்க அ ஸ்ட்ரெச்சர் வாஸ் ஆல்சோ பீயிங் ப்ராட் க்ளோஸ் டு த ரெயிலிங்ஸ் அந்த இரும்பு சட்டத்துக்கிட்டே வந்து ஒரு ஸ்ட்ரெச்சரும் எடுத்துகிட்டு வந்துட்டு இருக்காங்க ஏன்னா அவர் என்ன கண்டிஷனில் இருக்காருன்னு தெரியாது டாக்டர் இஸ் எவ்ரி திங் ரெடி ஃபார் த பேஷண்ட் த கேப்டன் கேப்டன் ஆஸ்பத் கேப்டன் என்ன கேட்குறாரு டாக்டர் கிட்ட எல்லாமே ரெடியாக இருக்கா அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க ஏன்னா அவருக்கு ஃபஸ்ட் எய்ட் தரணும் இல்லையா யா யா கேப்டன் நாட் அட் த டாக்டர் டாக்டர் வந்து அப்படி தலையாட்டுறார் எஸ் எஸ் கேப்டன் எல்லாம் ரெடியாக இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க த கேப்டன் மூட் அவே டு ரீஸ்டோர் ஆர்டர் ஆன் த ஷிப்பை ஸோ அதுக்கடுத்து ஷிப்பில் என்ன பண்ணணும் ஏன்னா வந்து ஸ்ட்ராமில் ஸ்டாம் இருக்கு இல்லையா புயல் இருக்கு இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு மூவ் பண்ணுறாரு ஐ எஜ் க்ளோஸ் டு த டாக்டர் அண்ட் ஆஸ்ட் வாட் வில் யூ டூ டு ஹிம் டாக்டர் வில் ஹி பி ஆல் ரைட் அப்போது ஐ எஜ் இங்கே ஐ என்றது யார் வசந்தாமூர்த்தி ஆத்தர் வந்து டாக்டர்கிட்ட போயிட்டு டாக்டர் நீங்கள் என்ன செய்வீங்க அவர் வந்து நல்லா இருக்காரா வில் ஹி பி ஆல் ரைட் நல்லா இருக்காரா அப்படின்னு கேட்குறாங்க யா ஐ திங்க் ஸோ நானும் நல்லா இருக்காருன்னு தான் நினைக்கிறேன் ஆல் த வாட்டர் வில் ஹாவ் டு பி பம்ப் அவுட் ஆஃப் ஹிம் ஸோ தன் தான் குடித்த அந்த தண்ணி எல்லாமே தன்னோட ஸ்டமக்கில் இருந்து வயத்துலேருந்து நல்லா பம்ப் பண்ணி எடுத்துடணும் ஹீ வில் ஹாவ் டு பி கிவன் ஆர்ட்டிஃபிஷியல் ரெஸ்பிரேஷன் அண்ட் கெப்ட் வார்ம் ஸோ சுவாச வந்து ஆர்டிஃபிஷியல் ரெஸ்பிரேஷன் தரணும் செயற்கை சுவாசம் தரணும் அதுக்கடுத்து கெப்ட் வார்ம் அவரை வந்து நல்ல வார்ம் கண்டிஷனில் ஏன்னா அவர் இவ்வளோ நேரம் தண்ணியில் இருந்தார் இல்லையா கொஞ்சம் விதமான அது ஒரு வெது வெதுவாக கீப் வார்ம் அவரை கொஞ்சம் ஹீட் ஹாட் கண்டிஷனுக்கு கொண்டு வரணும் ஹவு டு யூ பம்ப் த வாட்டர் அவுட் எப்படி நீங்கள் அவர்கிட்ட இருந்து அந்த தண்ணி எடுப்பீங்க அப்படின்னு சொல்லிட்டு யார் ஐ ஆஸ்ட் வி புட் ஹிம் ஆன் ஹிஸ் ஸ்டமக் அண்ட் மசாஜ் ஹிம் அன்டில் ஹீ ட்ரிங்ஸ் இட் ஆல் அப் ஹி ரிப்ளை டாக்டர் சொல்கிறாரு ஸோ அவரை அப்படியே படுக்க வச்சு அந்த ஸ்டொமக்

கேப்டன் வந்து இப்போது அந்த அவங்க வசந்தா மூர்த்திக்கிட்டே வராங்க ஓகே ஓகே நீ போயிட்டு விளையாடு ரன் அலாங் நவ் அவ்வளோதான் நீ போயிட்டு விளையாடு உன்னோட ஃப்ரெண்ட்ஸ் கூட அப்படின்றாங்க கேப்டன் ஐ ஆம் பிஸி பட் வில் சென்ட் ஃபார் யூ வென் ஐ எம் த்ரூ இப்போ நான் கொஞ்சம் வேலையாக இருக்கேன் அதுக்கப்புறம் நான் உன்னை கூப்பிடுறேன் ஐ மைட் ஈவன் ஹாவ் அ சர்ப்ரைஸ் ஃபார் யூ உனக்கு ஒரு சர்ப்ரைஸும் இருக்குது அப்படிங்கிறாரு யார் ஷிப்போட கேப்டன் வசந்தா கிட்ட வென் ஹி டேர்ன் அவே ஐ குவாயிட்லி ஸ்நீட் இன் டு த ஹாஸ்பிட்டல் ரூம் ஸோ கேப்டன் போன பிறகு என்ன பண்ணாங்க ஆத்தர் வந்து ஒளிஞ்சி அப்படியே ஹாஸ்பிட்டல் ரூமுக்கு போகிறாங்க ஒளிஞ்சு ஒளிஞ்சு பார்க்குறாங்க என்ன நடக்குதுன்னு வாட் தேவர் டூயிங் டு த பேஷண்ட் அவருக்கு அங்கிள்க்கு என்ன பண்ணுறாங்க அப்படின்றத பார்க்குறாங்க டூ நர்சஸ் வேர் ஸ்கரிய் டூ அண்ட் ஃப்ரோ வித் ட்ரேஸ் ஃபுல் ஆஃப் மெடிசன் அண்ட் சிரிஞ்சஸ் அப்படியே வந்து ரொம்ப த திணறி திணறி ஏன்னா அவங்க வந்து அங்கிள் எப்படி இருக்காங்கன்னு தெரியல இல்லையா ஸோ இங்கேயும் அங்கேயும் ஃபுல்லாக ட்ரேயில் ஃபுல்லாக மெடிசன் சிரிஞ்சஸ் எல்லாம் வச்சுட்டு இங்கேயும் அங்கேயும் இருக்காங்க பதறிக்கிட்டு இருக்காங்க அனதர் வாஸ் ரஷ்ஷிங் ஆஃப் வித் அங்கிள்ஸ் வித் கிளாத்ஸ் ஸோ அவரோட அந்த ஈர துணியை வச்சுக்கிட்டு வேகமாக போகிறாங்க ஐ ஸ்டாப்ட் ஹர் அண்ட் ஆஸ்ட் இஃப் அங்கிள் வாஸ் கான்ஷியஸ் நான் அந்த நர்ஸை ஸ்டாப் பண்ணி கேட்டேன் இந்த மாதிரி அங்கிள் வந்து அங்கிளுக்கு நினைவு இருக்கா அப்படின்ற மாதிரி நான் கேட்டேன் நாட் அட் இது வரைக்கும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அந்த நர்ஸ் வந்து ரிப்ளை பண்ணாங்க ஷீ ரிப்ளை பட் ஹீ இஸ் பெட்டர் நவ் ஆனால் இப்போ அவருக்கு பரவாயில்லை ஹீ ஷுட் ரிகெயின் கான்ஷியஸ்னஸ் இன் எ லிட்டில் வைல் இன்னும் கொஞ்சம் நேரத்தில் அவர் வந்து அவரோட நினைவு வந்து திரும்பிடும் ரீகெயின் கான்ஷியஸ்னஸ் தன்னுடைய நினைவு திரும்பிடும் The ship was still rolling. ஸோ ஐ குட்டின் பிளே எனி கேம்ஸ் அந்த ஷிப் வந்து இன்னும் இப்படியே மிதட்டு அப்படி இப்படி சுற்றிக்கிட்டு இருக்கு மிதந்துக்கிட்டு இருக்கு மேலேயும் கீழும் அதனால் என்னால் எந்த கேமும் விளையாட முடியல ஐ வென்ட் அண்ட் சாட் இன் அ காசி சேர் இன் த லான்ச் அண்ட் ஸ்டார்டட் ரீடிங் அ ஸ்டோரி புக் ஸோ ஒரு நல்ல ஒரு விலை உயர்ந்த காசி நல்ல லக்ஸுரியாக இருக்கிற ஒரு சேரில் உட்காந்துட்டேன் நான் லாஞ்ச்னால் அந்த ஓய்வு எடுக்கிற ரூம்ன்ற மாதிரி சொன்னோம் இல்லையா அந்த ஓய்விடம் அந்த இதில் வந்து போயிட்டு நான் வந்து ஒரு ஸ்டோரி புக்கை படிக்க ஆரம்பித்தேன் ஐ வாஸ் ஃபீலிங் எனக்கு வந்து அப்படியே தூக்கம் வர மாதிரி இருந்தது அப்படியே தூங்கலான்னு போகிறேன் த நெக்ஸ்ட் திங் ஐ நியூ வாஸ் சம்படி சேயிங் அதுக்கு அடுத்தது யாரோ ஏதோ சொல்கிறாங்க வேக்அப் சைல்டு யூஆர் வசந்தா யூ த கேப்டன் வான்ஸ் டு சி யூ இன் ஹஸ் கேபின் அப்போது யாரோ ஒருத்தர் சொல்கிற மாதிரி இருக்குது எழுந்திரு எழுந்திருக்குழந்தை நீ தான் வசந்தாவா நீ தானா அது உனைய வந்து கேப்டன் வந்து தன்னுடைய கேபின்க்கு வர சொன்னாங்க தன்னோட ரூமுக்கு வர சொன்னாங்க அப்படின்ற மாதிரி யாரோ ஒருத்தவங்க சொல்கிறாங்க ஐ லுக் அப் டு சி எ செயலர் ஸ்டாண்டிங் பிஃபோர் மீ ஸோ நான் வந்து அந்த செயலர் அவர் அது வந்து உண்மைதான் அந்த செயலர் வந்து இந்த மாதிரி என்னைய வர சொன்ன செயலர் வந்து கேப்டன் ரூமுக்கு என்னை வர சொன்னதாக சொல்கிறாங்க it took me a minute to recollect the rescue operation and the captain telling me I will call you after afterwards. ஒரு நிமிஷம் யோசிக்கிறாங்க என்னென்ன ஆச்சு ஓ ரெஸ்கியூ ஆப்ரேஷன் அந்த காப்பாத்தினாங்க இல்லையா அங்கிள் அதெல்லாம் யோசிச்சு பார்த்து நினச்சி பார்த்துட்டு ஆமாம் ஆமாம் கேப்டன் சொன்னார் இல்லையா நான் வந்து உன்னை வந்து அப்புறம் பார்க்குறேன் வந்து பார்க்குறேன் அப்படின்ற மாதிரி சொன்னார் கரெக்டாக அப்போது ஐ ஃபாலோட் த ஆஃபீஸர் ஈகர்லி ஸோ அந்த ஆஃபீஸர் செயலரை ரொம்ப ஈகராக ஆர்வமாக என்ன எதுக்கு கூப்பிட்டாருன்னு தெரியலேன்னு சொல்லிட்டு ஃபாலோ பண்ணுறாங்க ஹீ லெஃப்ட் மீ அவுட் சைடு த கேப்டன்ஸ் சேயிங் கோ ரைட் இன்சைட் ஸோ இதுதான் ரூமு கேப்டன் ரூமு நீ போ உள்ள போ அப்படின்னு சொல்லிட்டு அவர் விட்டுட்டு அவர் கிளம்பி

வந்து உட்கார வைக்கிறாங்க சிரிச்சுக்கிட்டே யூ வில் ஹாவ் plenty டு டெல் your ஃப்ரெண்ட்ஸ் யா நான் க்ளோஸ் your ஐஸ் உனக்கு வந்து உங்ககிட்ட உனக்கு வந்து நீ நிறைய ஒரு விஷயம் வந்து உன் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட சொல்ல போற இப்போ வந்து ஜஸ்ட் க்ளோஸ் your ஐஸ் ஏதோ ஒரு சர்ப்ரைஸ் இருக்கு என்ன சர்ப்ரைஸ்னு பார்க்கலாமா ஐ did ஸோ செகண்ட்ஸ் லேட்டர் I ஹேர்ட் him say see what ஐ have காட் ஃபார் ஹியூ காட் ஃபார் யூ ஸோ அதுக்கு அடுத்து க பே க்ளோஸ் யூர் ஐஸ் கண்ணை மூடிகிட்ருக்கும் போது கொஞ்சம் ஃபியூ செகண்ட்ஸ் ஒரு சில அந்த மணித்துளிகள் கழிச்சு கண்ணை திறந்து இங்கே பாருங்கள் என்ன வச்சுருக்கேன் சி வாட் ஹேவ் காட் ஃபார் யூ இந்த ஃபியூ செகண்ட்ஸ்க்கு அப்புறம் நொடிகளுக்கு அப்புறம் ஆன் ஓப்பனிங் மை ஐஸ் நான் கண்ணை திறந்து பார்க்குறேன் ஐ சாய் எ பிக் ப்ரவுன் பாக்ஸ் ஆன் இட் வாஸ் ரிட்டன் ஒரு பிக் ப்ரவுன் பாக்ஸ் இருக்கான் அதில் என்ன இருக்குன்னா வித் த பெஸ்ட் காம்ப்ளிமெண்ட்ஸ் ஆஃப் கேப்டன் லென்ஸே ஸோ அது வந்து ஒரு சர்ப்ரைஸ் இருக்குது அதில் என்ன எழுதிருக்குனா வித் ஆன் இட் வாஸ் ரிட்டன் வித் த பெஸ்ட் காம்ப்ளிமெண்ட்ஸ் ஆஃப் கேப்டன் லென்ஸேன்னு எழுதியிருக்கு ஐ டுக் த பாக்ஸ் நான் அந்த பாக்ஸை ரொம்ப வேகமாக வாங்கிட்டு ஈகர்லி ஓப்பன் டிட் ரொம்ப ஆர்வமாக ஓப்பன் பண்ணுறேன் ஹோ வாட் அ லவ்லி ஷிப் ஐ எக்ஸ்பிளைண்ட் சா எவ்வளோ அழகான ஷிப் இது அது வந்து ஒரு ஷிப்பு பொம்மை வச்சுருக்காங்க டாய் ஹோ வாட் அ லவ்லி ஷிப் ஐ எக்ஸ்பிளைன்ட் எக்ஸ்க்ளைம்டு ரொம்ப ஆச்சரியமாக சந்தோஷமாக ஏன்னா ஒரு கிஃப்ட்டு சர்ப்ரைஸ் கிஃப்ட்டு அதுவும் அழகாக இருக்குது டாஸ் திஸ் ரியலி பிலாங் டு மீ இது எனக்கு தானா எனக்கே சொந்தமா கேன் ஐ கீப் இட் நான் இதை நானே வச்சுக்கலாமான்னு கேட்குறாங்க யாரு வசந்தாமூர்த்தி இந்த ஷிப் இந்த கிஃப்ட் இந்த சர்ப்ரைஸ் கிஃப்ட் வந்து இது எனக்கு தானா எனக்கே சொந்தமா இதை நானே வச்சுக்கலாமான்னு கேட்கும் போது ஆன் அ வெல்வெட் பேக்கிங் வாஸ் அ மோஸ்ட் பியூட்டிஃபுல் மாடல் ஆஃப் த ஷிப் அந்த பாக்ஸ்க்குள்ளே என்ன இருக்குன்னா ஒரு வெல்வெட் துணி இருக்கான் அந்த துணிக்கு மேலே ஒரு பியூட்டிஃபுல் மாடல் ஷிப்போட மாடல் அப்படியே இருக்குது எவ்வளோ அழகாக இருக்குங்க ஷிப் மாடல் பார்த்துருக்கீங்களா நீங்கள் கடையிலலாம் அழகாக இருக்கும் ஸோ அந்த பியூட்டிஃபுல் மாடல் ஆஃப் அ ஷிப் அதை பார்த்தோன்னே அவ்வளோ சந்தோஷமாகிடுச்சு இது எனக்கே சொந்தமானு சொல்லிட்டு அவங்களால சந்தோஷம் தாங்க முடியல ஆன் இட் வாஸ் இன்ஸ்கிரைப்டு அதில் என்ன எழுதியிருக்குன்னா பிஐஎஸ்என் அண்ட் கோ எஸ்எஸ் ரஜுலா அந்த ஷிப் நேமு ஐ பிளேஸ் த பாக்ஸ் கேர்ஃபுல்லி ஆன் த டேபிள் அந்த பாக்ஸை அப்படியே கேர்ஃபுல்லாக நான் டேபிள் மேலே வச்சேன் தென் ஐ த்ரீயூ மை ஹேண்ட்ஸ் ரவுண்ட் த கேப்டன் அண்ட் ஹக்ட் அண்ட் கிஸ்ட் ஹிம் அந்த பாக்ஸை கேர்ஃபுல்லாக வச்சுட்டு வந்து கேப்டனை வந்து ரொம்ப சந்தோஷமாக வந்து அப்படியே என்னோட கையால் க கட்டி அணைச்சி ஒரு முத்தம் கொடுத்தேன் நான் ஏன்னால் குழந்தைங்களுக்கு ஒரு கிஃப்ட்டுனாலே சந்தோஷம் அதுவும் அந்த ஷிப்பு மாடல் வந்து அவ்வளோ பிடிச்சிருக்கு அவங்களுக்கு ஹி பேட்டட் மை சீ கன் ஸ்மைல்டு ஆஸ் ஹி சாமி லிஃப்ட் த பாக்ஸ் அண்ட் வாக் ஹாப்பிலி அவுட் ஆஃப் இஸ் ரூம் ஸோ தன்னோட கண்ணத்தில் வந்து அப்படி தட்டி கொடுக்குறாரு கேப்டன் சிரிச்சுக்கிட்டே கட் த தட்டி கொடுக்குறாரு அதுக்கப்புறம் தன்னுடைய அந்த கிஃப்ட் பாக்ஸ் கொடுத்தாங்க இல்லையா ப்ரவுன் பாக்ஸு அதை எடுத்துக்கிட்டு ரொம்ப சந்தோஷமாக ஹாப்பியாக வந்து அந்த ரூமை விட்டுட்டு கிளம்புறாங்க யார் சிந்தாமி ஐ ப்ரௌட்லி ஷோட் மை பிரசன்ட் எவ்ரி ஒன் ஐ மெட் சோ நான் யாரெல்லாம் என்னோட பாக்கிறோமோ ரொம்ப அப்படியே ப்ரௌடா ரொம்ப பெருமையாக காமிப்பேன் இந்த ப்ரஸண்ட்டை ஷிப் ப்ரஸன்ட்டை ஷி சி வாட் த கேப்டன் ஹாஸ் கிவன் மீ இஸ்இன்ட் இட் லவ்லி பாருங்கள் எனக்கு கேப்டன் என்ன கொடுத்துருக்காரு பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள் இருக்கா அப்படின்ற மாதிரி எஸ் இன் டீட் வாஸ் த அன் ஆனிமஸ் வெ கண்டிப்பாக வந்து எல்லாருமே ஒரு மாதிரி தான் ஆமாம் கர கண்டிப்பாக இது எவ்வளோ அழகாக இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க ஐ வாஸ் த ஹாப்பியஸ்ட் பர்சன் ஆன் போர்ட் த டே ஸோ அந்த ஷிப்பில் இருந்தவங்களில் ரொம்ப ஹாப்பியஸ்ட் பர்சன் வந்து நானாக தான் இருக்கும் அப்படின்ற மாதிரி வசந்தா மூர்த்தி சொல்கிறாங்க திஸ் வாஸ் தி மேன் ஓவர் போட் சப்ளிமெண்ட்ரி என்ஜாய் பண்ணிங்களா கண்டிப்பாக இது உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் அப்லோட் பண்ணுற வீடியோஸ் எல்லாம் உடனே உங்களால் பார்க்க முடியும் தேங்க் யூ ஃபார் யூ சப்போர்ட் தேங்க்ஸ் ப்ரோ சோச்சிங